வெல்கம் டு குர்ஷி தமிழ் வேர்ல்டு இந்த வீடியோவில் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் இருக்க டேர்ம் த்ரீ தான் பார்க்க போகிறோம் அதில் நம்ம ஃபஸ்ட் யூனிட் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் யூனிட் நேம் ஹூ ஓன்ஸ் த வாட்டர் இந்த யூனிட்டில் உங்களுக்கு த்ரீ செக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதில் நம்ம ஃபர்ஸ்ட்டு செக்ஷன் வந்து பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் அடுத்தடுத்த செக்ஷன் வந்து பார்க்கலாம் இப்போ நம்ம ஸ்டோரி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் ஒன்ஸ் அப்பான் ய டைம் ஆன் த அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் அ டஸ்டி லிட்டில் வில்லேஜ் எ டைனி பேர்ட்ஸ் சர்ச்டு ஆர் எ பிளேஸ் டு லீத் எக்ஸ் அதாவது முன்னொரு காலத்துல வந்து ஒரு நகர்ப்புறத்துக்கு வெளியில் தூசிகள் நிறைந்த ஒரு கிராமம் இருந்தது அந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து அந்த நிலம்லாம் வந்து ரொம்ப வறட்சியாக ரொம்ப தண்ணீரே இல்லாம இருக்கும் அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன பறவை வந்து தன்னோட முட்டைகளை இடுறதுக்காக இடம் வந்து தேடிட்டு இருந்தது த லேண்ட் வாஸ் பர்ஸ்டு அண்ட் ட்ரை அண்ட் த வாஸ் நாட் புஷ் ஆர் ட்ரீ சைட்டு அதாவது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மரம் எந்த ஒரு சின்ன செடி எதுவுமே இல்லை ஃபைனலி இன் டிஸ்பிரேஷன் த லிட்டில் பேர்ட் டிஸ்கவர்ட் யர் சாலோ ப்ரெசன்ஸ் இன் த கிரவுண்ட் அது கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பறவை ஒரு இடத்த வந்து தேர்வு செய்யுது யூஸிங் ஹெர் கிளாஸ் டு ரிமூவ் த ஸ்டோன்ஸ் அண்ட் லூசன் ஆப் த பேக்டு ஏர்த் சி ப்ராடன்ட் த ஹோல் அண்ட் த அண்டர் நெட் த ஹோஸ்ட் த சன் அந்த தேர்வு செஞ்ச இடத்த அந்த பறவை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா தன்னோட கால் நகங்களால் அங்கே இருக்கிற தூசி அங்கே இருக்கிற கல் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணுது சி லைடு ஹேர் எக்ஸ் த எக்ஸ் ஹேச் அண்ட் த குட் மதர் ப்ரொடெக்டட் அண்ட் ஃபெட் ஹேர் பேபீஸ் அண்டில் தேனஃப் டு ஃப்ளை அவே அந்த தேர்வு செஞ்ச இடத்துல அந்த பறவை வந்து முட்டைகளை இடுது கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த முட்டைகள்லாம் பொறிஞ்சு அந்த பறவை எல்லாம் வந்து வளர ஆரம்பிக்குது சின்ன பறவைகள்லாம் வந்து ஓரளவுக்கு நல்லா பெருசாக வளர்ந்ததுக்கு அப்புறம் பறக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு மூவ் ஆயிடுறாங்க ஹியர் அவுட் ஸ்டோரி உட் ஹாவ் எண்டர் எக்ஸப்ட் திஸ் இஸ் நாட் அ டேல் ஆஃப் த லிட்டில் பேர்ட் பட் எ மச் மோர் இன்ட்ரெஸ்டிங் ஒன் ஆஃப் த ஹோல்ஸ் யூஸ்ட் அஸ் அ டெம்ப்ரரி நெஸ்ட்டு அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கதை வந்து இன்னும் முடியலை அந்த குழி வந்து ஒரு அந்த பறவைக்கு வந்து ஒரு டம்ப்ரவரியான ஒரு நெஸ்டாக தான் இருந்தது இன்னும் வந்து நிறையா அதை பற்றின ஸ்டோரிஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எ ஹோல் யூ மே ஆஸ்க் வாட் குட் பி இன்ட்ரெஸ்டிங் அபவுட் த ஹோல் இன் த கிரவுண்ட் வேர்ல் திஸ் ஹோல் க்ரூ டு பி குவைட் இம்பார்ட்டன் ஆஸ் யூ வில் டிஸ்கவர் அது இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா குழியை பற்றின சுவாரஸ்யமான தகவல் வந்து இன்னும் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆமா இதில் வந்து இந்த ஸ்டோரிலேயே வந்து குழி தான் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு கதை அப்படின்னு சொல்கிறாங்க For சம்டைம் த ஹோல் ரிமைனட் டஸ்டி அன்டனன்ட் அன்டில் ஒன் டே பாசிங் வைல்டு போஸ் செட்டில்டு ஹிஸ் ரம்ப் இன் டு த டிப்ரெஷன் அதாவது ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒயல்டு போர் அதாவது காட்டுப்பன்றி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒயில்டு போர் பார்த்திங்கன்னா அந்த கிராமத்து வழியாக கிராஸ் ஆகி போகுது அந்த இடத்துல வந்து ஏற்கனவே இருந்த அந்த பேர்டோட குழி வந்து இது பார்க்குது த பிட் வாஸ் நாட் கம்ஃபர்டபுள் இன் அண்ட் கிரீட்டிங் அப் ஹீ ஸ்கேட் அண்ட் டக் கார்விங் எ பிட் ஆஃப் மோர் ஹாஸ்பிட்டபிள் ப்ரொபோஷன்ஸ் அதாவது இந்த ஒயில்டு போருக்கு பார்த்தீங்கன்னா அந்த சின்ன குழி வந்து ரொம்பவே வந்து படுக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபிளா இல்லை அதனால தன்னுடைய கால் நகங்களால் என்ன பண்ணது அப்படின்னா அந்த குழியை வந்து இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணுது பேக்கிங் இன் டு திஸ் ஹாலோ ஹி டேனட் அரவுண்ட் ஃபியூ டைம்ஸ் அண்ட் வித் எ சாட்டிஸ்ஃபைடு கிரண்ட் செட்டில் டவுன் டு லாங் ஸ்னோஸ் எ வெரி லாங் ஸ்னோஸ் இட் வாஸ் டூ த போர் டேர்னடு அண்ட் இன் ஹிஸ் ஸ்லீப் லூசனிங் த எர்த் அரவுண்ட் ஹிஸ் காசி டக் அவுட் until த ஃபீடிங் சன் அண்ட் த ரம்பிள் இன் his ஸ்டொமக் டோல்டு him it வாஸ் டைம் டு கெட் அப் அது அந்த வைல்டு போர் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அந்த சின்ன குழியை தன்னோட கால் நகங்களால் கொஞ்சம் பெருசு பண்ணதுக்கு அப்புறம் அந்த இடத்துல என்ன பண்ணுது அப்படின்னா தூங்க ஆரம்பிக்குது ஒரு ஆழ்ந்த தூக்கத்துக்கு வந்து போயிடுது அதாவது அந்த ஒல்டு போர் வந்து நல்லா ஒரு சூரியன் மறையிற வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா அந்த இடத்துல வந்து தூங்கி அதுக்கப்புறம் வந்து அதுக்கு பசி எடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகுது வித் எ மைட்டி ஸ்ட்ரெச் அண்ட் எ ஃபைனல் கிக் த ஹங்க்ரி போர் டிபார்ட்டட் ஹிஸ் டே பெட் வித் அவுட் ஏ பேக்வர்ட் கிளான்ஸ் அண்ட் ஈஸ் தட் இட் யூ வில் என்கொயர் டூ விச் ஐ வில் ரிப்ளே நோ இட் இஸ் நாட் டியர் ஒன் நாட் பை லாங் ஷார்ட் our ஸ்டோரி ஹாஸ் ஜஸ்ட் begun. இந்த ஸ்டோரியோட கண்டினிவு, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ட் டூவில் பார்க்கலாம்